அரச தலைவரின் அதிரடி, பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ராஜாங்க அமைச்சர். சீன அரச தலைவருக்கு இலங்கையிலிருந்து அனுப்பப்பட்ட எச்சரிக்கை கடிதம். எந்த நேரத்திலும் மாற்றமடையலாம், கோட்டாபயவுக்கு முழு அதிகாரம் உள்ளது. பிரதமரை பதவி விலகுமாறு அழுத்தம் கொடுப்பது ஜார், முருந்தட்டுவ ஆனந்த தேரர். வைத்தியசாலைகளை மூடக்கூடிய நிலைமையும் ஏற்படும், அரச மருத்துவதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. ஒமிக்ரான் பரவல் பூரண கட்டுப்பாட்டிற்குள், சுகாதார அமைச்சு தகவல். அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. நாட்டின் பல பாகங்களிலும் இன்று இடியுடன் கூடிய மழை. ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அரசு தலைவரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அரசு தலைவரின் ஊடக செயலாளர் கிங்லி ரத்நாயக்கு தனது டுவிட்டர் பக்கத்தில் இதனை பதிவிட்டுள்ளார். ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாஸ் ராஜபக்ஷ சீன அரசு தலைவர் ஷி ஜின்பிங்கின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சனம் செய்து அவருக்கு எச்சரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். சீனாவின் அதிகார ஆக்கிரமிப்பு கொள்கைகளினால் இலங்கை மக்கள் பெரும் பாதிப்புகளை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழு பக்கங்களை கொண்ட நீண்ட கடிதம் ஒன்றில் இலங்கையின் தற்போதைய ஆட்சியாளர்களினதும் சீன ஆட்சியாளர்களினதும் நடவடிக்கைகளை கடுமையாக அவர் விமர்சனம் செய்துள்ளார். தரகு பணம் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் தற்போதைய ஆட்சியாளர்கள் சீனாவினால் முன்வைக்கப்படும் நாட்டுக்கு தீங்கிழைக்கும் திட்டங்களுக்கு ஆதரவு வழங்கி வருகின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எந்த நேரத்திலும் அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்படலாம் என கல்வி அமைச்சரும் ஆளும் பிரதம குரடாவுமான தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அதற்கான முழுமையான அதிகாரமும் இயலுமையும் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷவிடம் உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை பிரதமர் பதவியிலிருந்து விலகுமாறு அழுத்தம் கொடுப்பது ஜார் என்பதை கண்டறிய வேண்டும் என கொழும்பு பல்கலைக்கழக வேந்தர் முருந்தட்டுவ ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். நாரஹின்பிட்டிய அபயராம விகாரையில் நேற்று தினம் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அபயராம விகாரைக்கு சென்று தேரரை சந்தித்துவிட்டு வெளியேறிய பின்னர் ஆனந்த தேரர் இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தியுள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட ஆனந்த தேரர் பிரதமர் பதவி விலகிவிட்டதாக நாட்டில் செய்தி பரவுகின்றதே என கேட்டேன். அப்படி எதுவும் இருக்கின்றதா என நான் பிரதமரிடம் கேட்டேன். அதுபற்றி பிரதமருக்கு தெரியவில்லை. பதவியிலிருந்து விலக எதிர்பார்க்கவும் இல்லை, அதற்கான தேவையும் இல்லை என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அப்படியானால் பிரதமர் பதவி விலகுமாறு அழுத்தம் கொடுப்பது யார் என்ற உண்மையை நாம் கண்டறிய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமருடான பேச்சுவார்த்தையிலும் பிரச்சினைகளுக்கான தீர்வு கிடைக்காவிட்டால் முன் அறிவிப்பின்றி தொடர்ந்து தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அரச மருத்துவதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினர் வைத்தியர் பாசன் ரத்னசிங்கம் தெரிவிக்கையில், தமது கோரிக்கைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மதத் தலைவர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளிடம் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஒமிக்ரான் பரவலால் பல நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் இலங்கையில் ஒமிக்ரான் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ள சுகாதார அமைச்சின் தொழில்நுட்ப சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அன்வர் ஹம்தானி, இலங்கையில் இதுவரை 48 ஒமிக்ரான் நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ள போதிலும் நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். கொழும்பு, பதுளை, அனுராதபுரம் மற்றும் புத்தளம் மாவட்டங்கள் போன்ற நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் ஒமிக்ரான் நோய் தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் மீண்டும் ஒரு பெரிய கொரோனா கொத்தனை உருவாகினால் நாட்டை முழுமையாக முடக்க அரசாங்கம் தயார் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதம் முதல் சமர்த்தி பெறுவோரின் 3500 மாதாந்த கொடுப்பனவுக்கு 1000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நேற்று தினம் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட நிதியமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அதேவேளை அரச ஊழியர்களுக்கு 5000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, காலி மற்றும் மாதுரை ஆகிய மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது.
வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவர்லி ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச தலைவரின் அதிரடி, பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ராஜாங்க அமைச்சர். சீன அரச தலைவருக்கு இலங்கையிலிருந்து அனுப்பப்பட்ட எச்சரிக்கை கடிதம். எந்த நேரத்திலும் மாற்றம் அடையலாம், கோட்டாபயவுக்கு முழு அதிகாரம் உள்ளது. பிரதமரை பதவி விலகுமாறு அழுத்தம் கொடுப்பது ஜார், முருந்தட்டுவ ஆனந்த தேரர். வைத்தியசாலைகளை மூடக்கூடிய நிலைமையும் ஏற்படும், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. ஒமிக்ரான் பரவல் பூரண கட்டுப்பாட்டிற்குள், சுகாதார அமைச்சு தகவல். அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. நாட்டின் பல பாகங்களிலும் இன்று இடியுடன் கூடிய மழை.